English la unit 1 la poem paakalam poem the crocodile ezhudinavanga Lewis Carroll eppadi padikano Lewis Carroll indha poem Alice in Wonderland abingira oru book la vandhadu idhu ipa tv la serial kuzhandhaiga serial la kuda idhu podranga vaippu kidacha paarenga Alice in Wonderland adula vara oru paattu mattum eduthu namak paadathula kuduthirukanga crocodile appadina ungalukku therinjirukum How does the little crocodile improve his shining tail? How does the little crocodile? ஒரு சின்ன crocodile பத்தி இந்த poem. How does the little crocodile? அந்த சின்ன முதலை எப்படி improve his shining tail? தண்ணிக்குள்ள அது முன்னேறி போகுது. அப்ப அதனுடைய வால் பளபளப்பா நகந்து போகுது. And pour the water of the Nile. இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு நதி, ரிவரோட பேர். நைல் நதி அப்படினு சொல்வாங்க. உலகத்திலேயே மிக நீளமான நதி, நைல் நதி. அந்த நதியில இந்த முதலை இருக்கறதா கற்பனை பண்ணிக்கிங்க. And pour, pourனா மேல ஊத்திக்கிறது. And pour the water of the Nile. நைல் நதியினுடைய தண்ணீரை இறைச்சு தான் மேல அடிச்சிக்கிது. On every golden scale, scale na, அதனுடைய உடம்புல முதலையினுடைய உடம்புல செதில் செதிலா இருக்கும் இல்லையா கரடு முரடா அதுதான் scale. On every golden scale, அதனுடைய உடம்புல இருக்கிற அந்த செதில்கள் அந்த தண்ணியில படும்போது golden கலர்ல நின்னுது. How cheerful he seems to grin. Grin அப்படினா சிரிக்கிறது, smile. பல்லு தெரியற மாதிரி சிரிக்கிறதுக்கு grinன்னு பேர். How cheerful he seems to grin. Cheerful na romba jaliya santoshama andha mudalai thanudaiya pallu theriyra mari sirikkudhu appadina mudalai sirikkadhu pallu theriyra mari adu vaaya therakkudhu. How neatly spreads his claws. Claws na paadangal thanudaiya paadangala virichi kaattudhu. And welcomes little fishes in. Chinna meengalai ella tha vaaiyulla varavirukkudhu. With gently smiling jaws. ஜாஸ் அப்படின்னா தாடை. நமக்கு தாடை இருக்கு இல்லையா, அது போல முதலனுடைய வாய்ப்பகுதியிலையும் தாடை இருக்கு. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், இந்த இடத்துல ஸ்மைலிங்னு இருக்கு, இது சிரிக்கிறத குறிக்காது. முதல தன்னுடைய பற்கள் தெரிகிற மாதிரி வாய ஆணு திறந்து மீன்களை உள்ள எடுத்துக்குது அப்படின்னா சாப்பிடுதுன்னு அர்த்தம். அதுதான் அவ்வளோ அழகாக போயம்ல சொல்லியிருக்காரு. அண்ட் வெல்கம்ஸ், வெல்கம்ஸ்னா மீன்களை வரவேற்குது. மீன்கள் தெரியாம முதல வாய்ப்புல வந்துடுது, முதல அதை சந்தோஷமா சாப்பிடுது. திரும்ப கவனிங்க. How does the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin. How neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws. இந்த போயமோட author Lewis Carroll. இந்த போயம்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, போயமா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த போயம்னுடைய ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் லைனில் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா குரோக்கோடைல், தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நைல், குரோக்கோடைல் நைல், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். அதே மாதிரி ரெண்டாவது லைன் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லிங், இதே சவுண்டில் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல், டெய்ல் ஸ்கேல், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். முதல்ல சொன்னது ரெண்டும் ஒரு செட்டு, crocodile, nile, tail, scale. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல grin. Grin வர அதே சவுண்ட்ல இங்க பார்த்தீங்கன்னா in. அப்ப இந்த grin in அது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். இங்க claws, இங்க jaws, இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். இப்போ இதை பார்க்கும்போது ரெண்டு ஒன்று விட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட் வருது. crocodile, நைட், டே, ஸ்கேல், கிரீன், இன், கிளாஸ், ஜாஸ். இப்போ இதுக்கு நம்ம ரைம் ஸ்கீம் போடலாம். ரைம் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டும் தேர்ட் வேர்டும் ஒரே ரைமிங் சவுண்டில் இருக்குது, செகண்டும் ஃபோர்த்தும் ஒரே ரைமிங் சவுண்டில் இருக்குது. அப்போ இதுக்கு ரைம் ஸ்கீம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு ஏ, இது அடுத்தது சவுண்டு மாறுது, ஸோ பி, ஃபஸ்ட்டோட சவுண்ட்லேயே இது இருக்குது, அப்போ தேர்டு ஏ, செகண்டோட சவுண்டில் ஃபோர்த் இருக்குது, அப்ப
B. இப்போ அடுத்தது சவுண்ட் மாறுது. கிரின் இன் இது C. அடுத்தது கிளாஸ் மாறுது. B. திரும்ப இன் C. திரும்ப லாஸ்ட் B. இதுதான் இதனுடைய ரைம் ஸ்கீம். ஏபி ஏபி சிடி சி இது ரைம் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே ஒரு தாள லயத்துல அந்த வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது தான் போயம் அப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேங்க்யூ.